வணக்கம் நண்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்பவும் ஹாப்பி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ டாப் ஸ்பீடு போகும். பெரும்பாலான உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்பீடு போகும். இதுவே கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிற ஒரு டாப் ஸ்பீடு வெஹிக்கிள் அதாவது அல்ட்ரா வயலட்டோட எலக்ட்ரிக் பைக்கோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் ஸ்பீடு போகும். ஆனால் கன்னடாவில் மேட் பண்ண ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதிகபட்சமாக 273 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு கொடுக்குது. நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரப்போகிறதில்ல. பின்ன ஏன்டா இந்த வீடியோவை எங்களுக்கு போடுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கூட இவ்வளோ விஷயத்தை பண்ண முடியுமா, இன்னமும் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பார்க் தான் இந்த வீடியோ. இந்த பைக்கை பற்றி எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிவாங்க. ஓகே, கன்னடா நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் டமன் மோட்டார்ஸ். இவங்க ஹைப்பர் ஃபைட்டர் கொலாசிஸ் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை லாஸ் வேகாஸில் நடக்கிற சிஇஎஸ் 2022 இந்த பைக்கை ஷோ பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஸ்பீடில் போகிற மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பீடை பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் பைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 273 கிலோமீட்டர். ரொம்ப நேரமாக இதோட ஸ்பீடை பற்றியே பேசிகிட்டு இருக்க நம்ம இதோட அவுட்லுக்கை பற்றி பேச மறந்துட்டோம். ஸ்பீடு மட்டும் இல்லைங்க, இதோட அவுட்லுக்கும் கூட ஸ்போர்ட்ஸ் பைக்கை மிஞ்சிற மாதிரி தான் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் பைக்கில் 20 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் சார்ஜ் பண்ணால் 235 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். இதில் 200 HP பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வெறும் 3 செகண்டில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பீடை பற்றி பார்த்தாச்சு, இதோட லுக்கை பற்றி பார்த்தாச்சு, இதோட பவர் பேக்கப்பை பற்றியும் பார்த்தாச்சு. சரி, இதோட டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரேடார்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கேமரா கூட கொடுத்துருக்காங்களாம். இதில் கொடுத்துருக்க கேமராவை வச்சு 360 டிகிரியை கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பிளாக் பண்ணுறவங்களுக்கு இது செமையான வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க சென்சார்ஸ் இருக்குது இல்லையா, அது ஏதாவது ஹசார் சுச்சுவேஷன் வரும்போது சென்ஸ் பண்ணி டிரைவருக்கு வந்து இண்டிகேட் பண்ணுமா, இது மூலயமா நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் பைக்கோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 அமெரிக்க டாலர்ஸ். இந்தியன் கரன்சியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட விலை ரொம்ப ரொம்ப சீப்புங்க. எவ்வளோ தானே கேட்குறீங்க, வெறும் 25,90,000 தாங்க. இவ்வளோ சீப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாராலையும் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால டேமண்ட் மோட்டார்ஸ் இதை விட கம்மியான ப்ரைஸில் ஒரு பைக்கை சேல்ஸுக்கு கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அது 800,000 இருக்க போதோ. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ லேட்டர்.